ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கம்பு தோசைசா. அதுக்கு ஒரு கரண்டி இட்லி பேட்டரும் கம்பு மாவு சேர்த்து கரைச்சு வைக்க போறோம். இதை மிக்ஸ் பண்ணி 2 hours ஊற வைக்கணும். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, தோசைசா பண்ண போறோம். 1 drop கோகோனட் ஆயில் ஊத்துறோம். இப்போ வேற ஒன்றும் இல்லை, ஊத்தாப்ப மாதிரி ஊத்துறோம். இப்போ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ண போறோம். இப்போ நான் கேப்சிகம், அடுத்து சோளம் ஆட் பண்றோம். இப்போ இதை மூடி போட்டு வேக விடணும். நல்லா 75% தோசை குக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம சீஸ் போட போகிறோம். இது மசரூல்லா அண்ட் செடா சீஸ் மிக்ஸ்டு. இப்போ சிறுதானியங்களில் நம்ம எல்லா கான்டினென்டல் டிஷ்ஷையும் கொண்டு வர முடியும். ஸோ சிறுதானியங்களில் எந்த காரணத்தை கொண்டும் அவாய்ட் பண்ணணும்னு தேவையே இல்லை. சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு திருப்ப மூடி வச்சு இப்போ நல்லா சீஸ் குக் ஆயிடுச்சு. பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கம்பு தோசைசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.